வணக்கம், நான் உங்கள் அபிநயா ஜெகதீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனல் விஷயம் தான். ஹவு டு பில்ட் செல்ஃப் எஸ்டீம், எப்படி ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்தி கொள்வது அப்படின்னு. முதல்ல தன்னம்பிக்கையை வளர்த்தி கொள்வதற்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நம்ம அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாழ்க்கையில் என்னென்ன விஷயத்துக்கு நம்ம பிளெஸ்டாக இருக்கோம், ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். எப்பயுமே இல்லாத விஷயத்த தான் நம்ம நோட் பண்ணிகிட்ருப்போம், இருக்கிற விஷயங்களை கவனிக்க தவறிடுவோம். ஸோ காலையில் எழுந்திரிச்சு யோசிச்சு இந்த விஷயத்துக்கு நம்ம பிளெஸ்டாக இருக்கோம், இதெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, ஸோ பி தேங்க்ஃபுல் ஃபார் தட். அதுவே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்டை வந்து கொடுக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சேஞ்ச் த ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? எப்பயுமே ப்ராப்ளத்தை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதற்கான ஒரு இது தான் கிடைக்கும். நீங்கள் எப்பயுமே ஒரு நெகட்டிவ் திங்கிங்கில் தான் இருப்பீங்க. எப்பயுமே வந்து ஒரு முன்னே மூவ் ஆன் ஆகிறதுக்கும் அதுலேருந்து எப்படி சேஞ்ச் ஆகிறதுக்கும் எதை நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கும் ஒரு ஃபோக்கஸை கொடுத்து பாருங்கள். ஏன்னா வாழ்க்கையில் நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கும், ஆனால் எதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நிறைய கிடைக்கும். ஸோ சேஞ்ச் த ஃபோக்கஸ். இன்னிலேருந்து நீங்கள் பிரச்சனை நோக்கி உங்கள் சிந்தனை இருந்ததுன்னா தயவு செய்து சொல்யூஷனை நோக்கி நீங்கள் போங்க, மூவ் ஆன் ஆக கற்றுக்கோங்க. மூணாவது, மேக் அ ஹேபிட் ஆஃப் டூயிங் இட் நவ். எதாக இருந்தாலும் இந்த நிமிஷம் அதை நீங்கள் பண்ணி பழகுங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளானைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வி கான் டூ தட்டுங்க. அதே மாதிரி நீங்கள் டெவலப் அண்ட் ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூடுன்னு சொல்கிறேன், நன்றி உணர்வுங்க. அது வந்து மக்களுக்கு ரொம்ப தேவை. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்காகட்டும் நிறைய பேர்த்துக்கும் அந்த நன்றி உணர்ச்சி இல்லை. அதெல்லாம் எதுக்கு, நம்ம பண்ணோம் நம்மளுக்கு வருது, கண்டிப்பாக கிடையாதுங்க. நன்றி உணர்ச்சி இருக்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து நிறைய பேரோட பிளெஸிங்ஸ் நமக்கு கிடைக்கும். நிறைய விஷயங்களை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஆழ்ந்து நோக்கி பார்ப்போம், அடுத்தவர்களை மதிக்க கற்றுக்குவோம். ஸோ டெவலப் அண்ட் ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூடுன்னு சொல்லுவோம். தயவு செய்து அதை வளர்த்தி கொள்ளுங்கள். குழந்தைங்களுக்கு அதை கற்றுக் கொடுங்க, சுற்றி இருக்கிறவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. மற்றவங்க அப்படி இல்லைனா அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு மாறுங்க, ரைட்? அதே மாதிரி ஒரு புது விஷயங்களை தேடி நீங்கள் போகும்போது மட்டும், அது வாட் எவர் இட் இஸ், ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிறதா இருக்கலாம், ட்ராவல் பண்ணி கற்றுக்கிறது, படித்து கற்றுக்கிறது, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கற்றுக்கிறதா இருக்கலாம், ஒரு புது எஜுகேஷனல் ப்ரோக்ராம் அதை வந்து உங்களுக்குள்ளே போயிட்டே இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் ஒரு பாசிட்டிவ் நோட்டோடு இருக்க முடியும். ஸோ தயவு செய்து இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் வரும், உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும். நம்மளால் இது முடியும் முடியாதுங்கிறது செல்ஃப் அனலைஸ் பண்ணி நீங்களாகவே உங்களை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ தயவு செய்து இதெல்லாம் வளர்த்திக்கோங்க, இதில் இந்த விஷயத்தெல்லாம் அப்ளை பண்ணி பாருங்கள். நிறைய பேசுவோம், நிறைய தெரிஞ்சுக்கும். பாசிட்டிவ் ஆட்டிடியூட் எப்படி வளர்த்திக்கிறது, ஹவு டு பில்ட் அ செல்ஃப் எஸ்டீம்ங்கிறத பற்றி, இந்த டாபிக் பற்றி நிறைய பேசுவோம். ஸோ வில் மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ கிரேட் டே.